ஜியோஜிப்ராவை பயன்படுத்தி அணிகள் எப்படி உருவாக்குறது, அணிகளுடைய கூட்டல், அணிகளின் கழித்தல், அணிகளின் பெருக்கல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜியோஜிப்ரா கிளாசிக் 5 ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது வந்து மெனு பார், இந்த கீழே இதெல்லாமே வந்து டூல் பார். இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இது அல்ஜிப்ரா வியூ, இது கிராஃபிக்ஸ் வியூ. இப்போ அணிகளில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிராஃபிக்ஸ் வியூ பக்கத்தில் இருக்கிற அந்த டாட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆக்சிஸ் ஸோ ஆர் ஹைடுன்னு கேட்கும், நம்ம அதை ஹைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பக்கத்தில் அந்த கிரிட் லைன்ஸ் ஸோ ஆர் ஹைடுன்னு இருக்கும், நம்ம ஹைட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு வந்து ஒரு டைட்டில் வேணும், அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்ஷன் ஆப்ஜெக்ட் டூல்ஸ் போய் டெக்ஸ்ட் டெலெக்ட் பண்ணி அதில் நம்ம தமிழ்லேயும் இதெல்லாம் டைப் பண்ணலாம். ஸோ அணிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ரிவியூவில் சரியாக இருந்துச்சுன்னா நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்து மூவ் டூலை கிரிஸ்ப் கிளிக் பண்ணிவிட்டு இது நம்ம எங்கே நகர்த்தணும்னு நினைக்கிறோமோ அங்கே நம்ம நகர்த்திக்கலாம். அந்த டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ண உடனே அதோடைய பேக்ரவுண்ட் கலர் நம்ம சூஸ் பண்ணலாம். அந்த டெக்ஸ்டோடைய கலரை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்க முடியும், என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். போல்டு பண்ண முடியும், இத்தாலிக் பண்ணலாம். சைஸை வந்து மீடியம், லார்ஜ், வெரி லார்ஜ், நமக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இங்கே லார்ஜ் வச்சுக்கலாம். ஒவ்வொரு முறையும் நம்ம மூவ் டூலை கிளிக் பண்ணிட்டு தான் அடுத்த செயல்பாடை நம்ம செய்யணும், இல்லைனா அதுவே தொடர்ந்து ஒர்க் ஆகிட்டுருக்கோம். இப்போ வியூக்கு போகிறோம். வியூவில் அல்ஜிப்ரா வியூ பார்த்துட்டோம். ஸ்ப்ரெட்ஷீட் வியூ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை தான் நம்ம மேட்ரிக்ஸ் டைப் பண்ண யூஸ் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிட்டோம். சின்னதாக இருந்துச்சுன்னா அதோடைய கார்னரில் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இழுத்துக்கலாம். இந்த உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய செல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த செல்ஸ்க்கு தான் நம்ம டைப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அங்கே சில கலெக்ட் பண்ண உடனே அங்கே 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணிக்கலாம். இந்த செல்லை ஃபஸ்ட்டில் செலக்ட் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிடும். ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் க்ரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அல்ஜிப்ரா வியூவில் பார்த்தோம்னா ஒரு மேட்ரிக்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். மேட்ரிக்ஸ் ரைட் கிளிக் பண்ணோன்னா அது மேலே வச்சு அதில் பாருங்கள் லிஸ்ட்டில் இருக்கும். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரீநேம்னு இருக்கும். அந்த ரீநேம்ங்கிறத கிளிக் பண்ணிட்டு இந்த மேட்ரிக்ஸ் எப்பவுமே கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் பண்ணுவோம். ஸோ கேபிட்டல் ஏன்னு நம்ம அதை கொடுத்துடலாம். ஸோ இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. அதை அல்ஜிப்ரா வியூவில் இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வந்தோம், ட்ராக் பண்ணி கொண்டு வந்து கிராஃபிக்ஸ் வியூவில் வச்சா அப்படியே கிராஃபிக்ஸ் வியூவில் வந்து ஒரு இமேஜாக வந்து உட்காந்துக்கும். இப்போ அதே மாதிரி இன்னொரு மேட்ரிக்ஸ் வந்து ஒரு 2x2 மேட்ரிக்ஸை நம்ம க்ரியேட் பண்ணோம். திரும்ப ஸ்ப்ரெட்ஷீட் வியூவில் போயிட்டு நம்ம இந்த செல்லில் வந்து நம்ம டைப் பண்ணுறோம். ஓகே, டைப் பண்ணிட்டு நம்ம அதை ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணி அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு போனோம்னா க்ரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த க்ரியேட் ஆப்ஷனில் போயிட்டு மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். திரும்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்குற சரியா தெரியலன்னா மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரீநேம் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பீன்னு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஏபின்னு சொல்லி ரெண்டு மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. அதே மாதிரி அதை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி இழுத்துட்டு வந்து கிராஃபிக்ஸ் வியூவில் வச்சோம்னா அந்த பிங்கிற மேட்ரிக்ஸ் வந்து இங்கே வந்து உட்காந்துக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்தது அப்படின்னு சொன்னால் இப்போ ஸ்ப்ரெட்ஷீட் வியூ க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ டெக்ஸ்ட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அணிகளின் கூட்டல் செய்ய போகிறோம். ஸோ அணிகளின் கூட்டல் அப்படிங்கிறது நம்ம இங்கே ஒரு டெக்ஸ்ட் டைட்டிலாக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா திரும்ப மூவ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஸ்ப்ரெட்ஷீட் போகிறோம். நம்ம மேட்ரிக்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும் லைவாகவே. அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இன்புட் பாரில் போயிட்டு கேபிட்டல் ஏ ப்ளஸ் பின்னு நம்ம போட்டுட்டு என்ட்ரு கொடுக்குறோம். அதாவது ரெண்டு மேட்ரிக்ஸை நம்ம கூட்டிட்டோம், ரீநேம் பண்ணி அதுக்கு சீனை நம்ம பேர் கொடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸோடைய அடிஷன் அணிகளின் கூட்டலான இன்னொரு மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. அதே மாதிரி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு வந்து கிராஃபிக்ஸ் வியூவில் வச்சுக்கலாம். நமக்கு எங்கே வேணுமோ அங்கே ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். திரும்ப டெக்ஸ்ட்டில் போயிட்டு அடுத்த டைட்டில் வந்து அணிகளின் கழித்தல் அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணலாம்.
ஓகே கொடுத்துட்டு இப்போ திரும்ப மூவ் பட்டனை போய் கிளிக் பண்ணிவிட்டு பண்ணலாம். ஏ மைனஸ் பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம்னா இரண்டு அணிகளுடைய வித்தியாசம் கிடச்சிரும். ஸோ அதை ரீநேம் பண்ணிக்கலாம். ரீநேம் என்ன பண்ணிக்கலாம்னா டின்னு எடுத்துகிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். அல்ஜிப்ரா வியூவில் இருக்கிறத அப்படியே கொண்டு வந்து இழுத்து கொண்டு வந்து இங்கே வச்சிடலாம். அடுத்தது நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் அடுத்த டெக்ஸ்ட் டைட்டில் என்ன எடுத்துக்கலாம்னா அணிகளின் பெருக்கல் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ப்ரீவியூ கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு வாங்க. ஓகே ஓகே. இப்போ இரண்டு அணிகளை பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் அல்ஜிப்ரா வியூ சரியாக தெரியலன்னா நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏபி கேபிட்டல் ஏபி அப்படின்னு சொல்லி என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இரண்டு அணிகளுடைய பெருக்கல் வந்து நமக்கு கிடச்சிரும். அதையும் ரீநேம் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஈன் அப்படின்னு எடுத்துக்கலாம். கேபிட்டல் இ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு வந்து அணியின் பெருக்கில் நமக்கு வச்சிடலாம். இப்போ நமக்கு தேவையானது எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு வந்து அல்ஜிப்ரா வியூவை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிராஃபிக்ஸ் வியூ மட்டும் போதும். இப்போ இது எல்லாத்தையும் அலைன்மெண்ட் பண்ணலாம். நமக்கு எங்கே வேணுமோ அங்கே ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஏ பி எங்கெங்கே நான் வைக்கணுமோ நீட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மேட்ரிக்ஸ் செலக்ட் பண்ண உடனே மேலே பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபாண்ட்டை மாற்றலாம், போல்டு பண்ணலாம், மீடியம் சைஸ் வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே. அதே மாதிரி அணிகளின் கூட்டல் அந்த டெக்ஸ்டை செலக்ட் பண்ண உடனே அதோடைய குறிய ஆப்ஷன்ஸ் கலரு பேக்ரவுண்டு போல்டு மீடியம் எல்லாமே நமக்கு வந்துடும். ஸோ எல்லாத்தையும் ஒரே இதாக மாற்றுறேன். ஸோ கலர் சூஸ் பண்ணிட்டேன், போல்டு பண்ணிட்டேன், மீடியம் பண்ணிட்டேன். அதே மாதிரி அணியின் பெருக்கலுக்கும் டெக்ஸ்ட்டு கலரு போல்டு மீடியம் இதெல்லாம் அதே மாதிரி அடுத்தது மூவ் கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு எங்கே வேணுமோ அங்கே என்ன பண்ணிக்கலாம்னா நீட்டாக மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மேட்ரிக்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மூவ் டூவில் கிளிக் பண்ணிட்டு அந்த மேட்ரிக்ஸ் மேலே கிளிக் பண்ண உடனே அதுக்குடைய ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஃபார்மேட் எல்லாம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு மேட்ரிக்ஸும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கிளிக் பண்ணி அதுக்குரிய ஃபாண்ட் ஃபார்மேட் எல்லாமே நம்ம பண்ணிடுறோம். ஓகே. இப்போ அதை சரியான இடங்களில் சரியான அணிகளை கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துல நம்ம வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரி செயல்பாடுகள்னால ஒரு அணியினுடைய கூட்டல் கழித்தல் பெருக்களை வந்து நம்ம நிறைய செஞ்சு பார்க்க முடியும். அதே நேரத்தில் இது இன்னும் நம்ம வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த கிராஃபிக்ஸ் வியூவோடைய பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கிராஃபிக்ஸ்னு இருக்கும். கிராஃபிக்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். அதில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர்னு ஒன்று இருக்கும். அதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு என்ன கலர் நிறைய கலர்ஸ் இருக்கும் நமக்கு என்ன கலர் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துட்டா போதும். இந்த பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகிடும். இதே மாதிரி ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்க்கும் நீங்கள் போட முடியும்.